Hi students, Nitish Max, 11th standard, General Max, Chapter 2, Basic Algebra, Exercise 2.4, question number 2. A quadratic polynomial has one of its zeros, 1 plus root 5. And it satisfied P of 1 equal to 2. Find the quadratic polynomial. So, நம்ம quadratic equation கண்டுபிடிக்கிறதுல 1 root கொடுத்திருக்காங்க. So, ஒரே ஒரு root வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா கொடுத்திருக்கிற ரூட்டை பாருங்க, அந்த கிவன் ஒன் ரூட்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஃபார்மேட்டை வச்சு நம்ம அனதர் ரூட் என்னன்னு கெஸ் பண்ணிடலாம். இங்க நம்ம டென்த்ல இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏன்னு. இதுல ஒரு சில சம்ஸ் நம்ம போட்டு வர்றப்ப இந்த மாதிரி ஸ்டெப் வரும், ஒன் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீ பை டூன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன் பிளஸ் ரூட் த்ரீ பை டூன்னு ஒரு ஆன்சரும், ஒன் மைனஸ் ரூட் த்ரீ பை டூன்னு அனதர் ஆன்சர். இதுதானே அப்போ இந்த மாதிரி இர்ரேஷனல் நம்பர் ரூட்ஸா வந்ததுன்னா பிளஸ் இருக்குன்னா அதோட மைனஸும் கண்டிப்பா அனதர் ரூட்டா இருக்கும். இப்போ தேர்ஃபோர் அதர் ரூட், இப்போ ஒன் பிளஸ் இது வந்து எப்படி வந்திருக்கும் ஃபார்முலால, ஒன் பிளஸ் ஆ மைனஸ் ரூட் ஃபைவ் தான் இது வந்திருக்கும் சரிங்களா. இப்போ பிளஸ் இருக்கு, அப்போ ஒன் மைனஸ் ரூட் ஃபைவ்ன்றது தான் அனதர் ரூட்டா இருந்திருக்கும் சரிங்களா. இதை பற்றி டுவெல்த்தில் ஒரு தீரம்னே கொடுத்துட்டு டுவெல்த்தில் இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் இருக்குது. பட் நம்ம இங்கே லெவன்த்தில் எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த ஃபார்முலா நம்ம வெல் நோன் ஃபார்முலா டென்த்தில் யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி இர்ரேஷனல் நம்பர் இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் வர்றப்போ ப்ளஸ்ஸாக மைனஸ் போட்டிருப்போம், ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்றுன்னு ஆன்சர் போட்டிருப்போம்லையே, அந்த ஐடியா ஞாபகம் வச்சிங்கன்னா போதும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இரேஷனல் நம்பர் வந்து ஒரு ரூட்டாக வந்தால், ஒன் ப்ளஸில் வந்தால் மைனஸ், இது காஞ்சிகேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவோட காஞ்சிகேட் ஒன் மைனஸ் ரூட் ஃபைவ், ஒன் மைனஸ் ரூட் ஃபைவோட காஞ்சிகேட் ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டூ ரூட்ஸ் கிடைச்சிஸ் இல்லையா, ஆஸ் யூஸ்வல் சம் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறோம், ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ரூட் ஃபைவ்னு. ஸோ ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் கட் ஆகிட்டு டூன்னு வரும் சம் ஆஃப் ரூட்ஸ். தென் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் இன்ட்டு ஒன் மைனஸ் ரூட் ஃபைவ், இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியா, அப்போ ஏ ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர். So 1 minus 5 that is minus 4 okayங்களா. Then therefore equation இந்த இடத்துல நம்ம x square minus sum of x plus product of roots equal 0 னு எழுத கூடாது. இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க, p of 1 equal to 2 னு. அப்ப அவங்க பாலினாமியல தான் நம்ம கேக்குறாங்க. அப்ப இது எப்படி எழுதணும்னா, இந்த ஃபார்முலா p of x equal to x square minus sum of roots into x plus product of roots அப்படின்னு இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ அந்த ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுருக்கூடாது. ஸோ இங்கே x ஸ்கொயர் சம் ஆஃப் ரூட்ஸ் டூ மைனஸ் டூ எக்ஸ் ப்ராடக்ட் வந்து மைனஸ் ஃபோர். இப்போ p ஆஃப் x வந்து இப்படி வருது. இப்போ இங்கே ரஃப்ல செக் பண்ணி பாருங்க, அங்கே p ஆஃப் ஒன் ஈக்குவல் டு டூன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ இந்த இடத்துல ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணால் ஒன் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஒன் மைனஸ் ஃபோர், அப்போ ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர், ஒன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் வருது, ஆனால் இங்கே ப்ளஸ் டூன்னு வருது. அப்போ இது ஈக்குவலாக இல்லாததுனால இங்கே வந்து சம் ஒரு கான்ஸ்டன்ட் ஏதோ வெளில இருக்குது எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற பாலினாமியல் இட் சுட் பி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஷுட் சாட்டிஸ்ஃபை p ஆஃப் ஒன் ஈக்குவல் டு டூ, அதாவது இங்கே ஒன்றுன்னு சப்ஸ்டிட் பண்ணால் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அந்த p ஆஃப் x எப்படி இருந்திருக்கணும், p ஆஃப் x ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் சாட்டிஸ்ஃபை. இப்போ இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அப்போ முன்னாடி ஏதோ எக்ஸ்ட்ரா கான்ஸ்டன்ட் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ அந்த k வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு p ஆஃப் ஒன்றுன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம், k இன்ட்டு ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர். ஸோ பி ஆஃப் ஒன் பிளேஸில் அந்த வேல்யூ என்ன, அது டூ ஈக்குவல் டு கே இன்ட்டு இது மைனஸ் ஃபைவ்,
அப்போ தேர்ஃபோர் கே ஈக்குவல் டு மைனஸ் டூ பை ஃபைவ் மைனஸ் டூ பை ஃபைவ் ஈக்குவல் டு கே. இந்த ஃபைவ் இந்த பக்கம் வந்துதானா மைனஸ் ஃபைவ், அதை நியூமரேட்டர் தான் போட்டுக்கிறோம். அப்போ கே ஈக்குவல் டு என்னது மைனஸ் டூ பை ஃபைவ். இப்போ தேர்ஃபோர் ரெக்வயர்டு பாலினாமியல் ரெக்வயர்டு பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ மைனஸ் டூ பை ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் ஒன் மைனஸ் ரூட் ஃபைவ்ன்றது வரும். தென் இந்த பி ஆஃப் ஒன் ஈக்குவல் டூன்ற கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஓகேங்களா? அதாவது டுவெல்த்தில் ஒன் ரூட் கொடுத்துருப்பாங்க, அனதர் ரூட்டுன்னு போட்டு நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு ஆன்சர் இதோட முடிச்சிடுவோம். பட் இங்கே என்ன பிரச்சனைனா அனதர் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து கிவன், பி ஆஃப் ஒன் ஈக்குவல் டு டூன்றது வரணும்னு அவங்களே க்வெஸ்சனில் கொடுத்துட்டாங்க. அப்போ அது சாட்டிஸ்ஃபை ஆகுதா நீங்கள் செக் பண்ணுறப்போ சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ என்ன அர்த்தம்னா சம் கான்ஸ்டன்ட் இங்கே ஏதோ இருக்குது இந்த பாலினாமியல் கூட அப்படின்னு தான் அர்த்தம். அதை தான் நம்ம இப்படி எடுத்து போடுறோம், ஓகேங்களா? கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. For door delivery, contact 9843-5252-24.